நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுமுறை உங்களை விஜய் கிச்சன் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்த்து நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஃபிஷ் கறி எப்படி பண்ணுங்கிறத காமிக்க போகிறேன். சிம்பிள் ஃபிஷ் கறி, மசாலா இல்லாமல் வீட்டில் உள்ள இன்னொரு வச்சு கரெக்டாக பண்ணுற மாதிரி ஃபிஷ் கறி வித் மேங்கோ. இன்றைக்கி பண்ண போகிற ஃபிஷ் கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத உங்களுக்கு காமிக்கிறப்போ, சங்கர மீன் தமிழில் சொல்லுவாங்க, இல்லாட்டி இங்கிலீஷில் ஜாப்பனீஸ் மீன் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆனியன் ஒரு 4 நம்பர்ஸு, ஒரு 10 நம்பர்ஸ் க்ரீன் சில்லி, ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அபவுட் 1 டேபிள்ஸ்பூன், கார்லிக் க்ளோவ்ஸ் ஒரு 5 நம்பர்ஸ், ஃப்ரெஷ் டொமேட்டோ 5 நம்பர்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஐ மீன் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு 1/2 நம்பர், தென் அது தேவையான அளவு புளி, புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு உருண்டாக இருக்கணும், அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோகனட் மில்க், கோகனட் மில்க் வந்து இது ரெடிமேட். அதுக்கப்புறம் தேவையான மசாலா வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு தடுக்கா, மஸ்டர்ட் சீஸு, ஃபெனுகிரிக், வெந்தயம், ஜீரகம், வரமிளகாய் ஒரு 5 நம்பர்ஸு, கொஞ்சம் பெருங்காயம். இதில் மெயினாக நமக்கு கறி லீவ்ஸ் போடணும், குவாரண்டைனால் கறி லீவ்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கறி லீவ்ஸோடு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். ஃபிஷ் கறிக்கு இருந்தால் போதும். நார்மலாக நீங்கள் ஃபிஷ் கறி மசாலா கடையில் வாங்கி போடுவீங்க, அதை விட நீங்கள் சிம்பிளாக போடுற இந்த மாதிரி மசாலா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு பண்ண போகிறோம், அதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மீன் குழம்புலாம் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு, ஸ்மோக் வருது பிகாஸ் நல்லெண்ணெய், பட் ஆயில் வந்து ஜாஸ்தியெலாம் சூடாகல, கரெக்டாக தான் ஆயிருக்கு. ஃபெனுகிரிக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ரெட் சில்லி, ப்ளஸ் கார்லிக். கொஞ்சம் தெரியல பாருங்கள், இந்த பூண்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ப்ளஸ் அது கூட க்ரீன் சில்லி இருக்குது, அதை ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 5 to 10 minutes குக் பண்ணணும், இந்த ஆனியனை ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மத்தெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ரொம்ப ஓவர் ப்ரௌன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், போட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஜிஞ்சர் கார்லிக்கும் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம இது போய் ஒரு 1 மினிட் அப்படியே குக் பண்ணிக்கலாம், அந்த பச்சை வடை போகிற வரைக்கும். பாருங்கள், அந்த பச்சை வடை போகணும், நீங்கள் குக் பண்ணுறது அப்போ ஃபிஷ் கறி நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு குக் ஆனதும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஓவர் குக் ஆகினாலும் இந்த மசாலா வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இதை போட்டு கையோடைய நீங்கள் இதை தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து இது 4 நம்பர்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி ஆட் பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இந்த டொமேட்டோ எங்கள் தக்காளி மசாலா கூட குக்காகி ரெடி ஆகிடுச்சு. கையோட
ஒரு மாங்காவும் போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடுறேன். அப்புறம் இந்த கோக்கரன் மில்க், கோக்கரன் மில்க் வந்து ஒரு 100 ml இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கொதித்து இந்த சாஸ் ரெடி ஆனது அப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 minutes கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பிரைட்னஸ் தெரியும் நீங்கள் பார்த்ததுமே. இந்த மேங்கோவும் குக் ஆகிடுச்சு, ஐ மீன் மாங்காய் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷை நம்ம போடுறோம். நார்மலாக ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு ஊற வைப்பாங்க. அது ஏன்னாக்கா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா உங்களுக்கு வாடை ரொம்ப வரும். அந்த வாடை போகிறதுக்காக இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வைப்பாங்க. பட் நாம் பண்ணுற இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரோசன் மேக்ஸிமம் ஒரு 3-4 minutes குக் பண்ண போதும். குக் பண்ணி அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொரண்டர் லெஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொரண்டர் லெஸ் உங்களுக்கு பிடிக்கலாம்னா நீங்கள் போட வந்துக்கலாம். ஏன்னா இதில் மெயின் வந்து இந்த கர்லீஸ் ஃப்ளேவர் தான் நல்லா வரும். ஸோ ஃபிஷ்ஷை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம். ஒரு 3 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்ட் வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சாஸ் பண்ணுறப்பே சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக போய் சேரணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டரே ஆகும். நீங்கள் சாஸ் ரெடியானப்போ திக்காக இருக்கும். ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் அந்த கறி வந்து கொஞ்சம் வாட்டரே ஆகும். ஏன்னா ஃபிஷ்ஷில் வந்து தண்ணி வெளியே வரும். இந்த ஃபிஷ் இப்போ வந்து பவுலில் போடுவோம். இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவைனாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.